Welcome to Mock IAS Gate Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TRB Polytechnic lecture vacancies வெளியில வந்துருச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சோ நான் ஆல்ரெடி அத பத்தின வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு தாராளமா போய் பாருங்க. அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் யார் அப்ளை பண்ணலாம் அத பத்தின டீடைல்ஸ் என்னென்ன கேட்டகரி வைஸ் அலாட் பண்ணிருக்காங்க எல்லாமே நான் அதல போட்டுருக்கேன் பாருங்க. சோ இந்த வீடியோல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எந்த புக்ல என்ன டாபிக் படிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த புக்ல தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்கள்ட்ட வேற புக் இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து படிக்கலாம். எதுக்கு நான் வேற புக்ல படிக்கலாம்னு சொல்றேன்னா சார்ட்டிங் அல்காரிதம்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எல்லா புக்லயும் அதோடைய அடிப்படையான கான்செப்ட் அதாவது பேசிக் கான்செப்ட் வந்து ஒண்ணுதான் இல்லையா. சோ ஒண்ணுதான் பேசிக் கான்செப்ட். சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அந்த இங்கிலீஷ் அவங்க யூஸ் பண்ணிருக்க விதம் வந்து கொஞ்சம் எளிமையானதா இருக்கும், சிலதுல டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கறனால நீங்க எந்த புக் வேணாலும் எடுத்து படிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். சோ இந்த வீடியோல நீங்க வந்து எந்த பார்ட் வந்து மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றதும் நான் இதுல ரேங்க் வைஸ்ல சொல்றேன். இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட் வந்து என்னுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். உங்க நாலேஜ் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. சோ சப்போஸ் உங்களுக்கு என்னுடைய நாலேஜ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து மார்க் ஸ்கோரிங் பார்ட் நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நான் இதை படிச்சு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்னாப்ஷாட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம மார்க் ஸ்கோரிங் பார்ட் என்னன்றதை பார்ப்போம். அந்த புக்ஸ் எல்லாம் எங்கிட்ட இல்ல அப்படின்னா ஒன்னும் வருத்தம் எல்லாம் பட வேணாம். உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கிற புக்ஸ் வச்சே நீங்க பண்ணுங்க. கான்செப்ட்ஸ் எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கும். இல்ல கூகுள்ல போய் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டு பாருங்க, அந்த புக்ஸ் மேபி வரலாம்னு நினைக்கிறேன். சோ வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வேற யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இந்த புக்ல இது ஈஸியா இருக்கு அப்படின்னு போடுங்க. மத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப மார்க் ஸ்கோரிங் பார்ட் இதுன்னு பாத்துடலாமா? சோ நான் உங்களுக்கு ரேங்க் அடிப்படையில சொல்றேன், என்னுடைய நாலேஜ் அடிப்படையில தான் சொல்றேன். சோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா ஐ அம் சோ சாரி ஃபார் தட். நான் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் தான் நான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு கேட்டாலும் வாட் இஸ் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னு கேட்டா என்னால சொல்ல முடியும். என்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்ல தான் இருந்தது. அதனால இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். சோ இன்னொரு இதுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோரிங் பார்ட் கொடுப்பேன் ரெண்டு இதுக்கு. சோ எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பேன். சோ இது ரெண்டுமே என்ன ஈஸியான மார்க் ஸ்கோரிங் பார்ட் தான். ஸோ அது ரெண்டுத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக். ஸோ செகண்ட் மார்க் ஸ்கோரிங் பார்ட் நான் எடுக்கிறது டிஜிட்டல் லாஜிக். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லாஜிக் நான் கொடுப்பேன். எனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா நான் தாராளமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கேனோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிப்பேன். பட் எனக்கு ஹார்ட்லி ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கு அப்படிங்கும் போது நான் எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேனோ அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கத்தான் நான் வந்து பார்ப்பேன். அதனாலதான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அடுத்தது தேர்ட் மார்க் ஸ்கோரிங் பார்ட் என்ன அப்படின்னு பாக்கலாமா? விச் இஸ் அல்காரிதம்ஸ். நான் ஏன் இதுக்கு தேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக், நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம போட்டீங்க, சும்மா ஏனோ தானோன்னு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து கான்செப்டே தெரிஞ்சாலும் ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு தானே நம்மளுக்கு மார்க் தராங்க. சோ அதை நம்ம நோட் பண்ணணும். இது செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தானே இருக்க போகுது. சோ நம்ம டெஃபினட்டா அல்காரதம்ஸ்க்கு தேர்ட் ரேங்க் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர். எனக்கு இது ஈஸி தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், பட் இதுக்கு ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் நான் வந்து படிக்க ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஸோ இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ல நான் ரொம்ப ரொம்ப வீக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ல. பட் அந்த வீக்னஸ் ஓவர் கம் பண்றதுக்காக நான் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா
எக்ஸ்ட்ராவா லைப்ரரிஸ்க்கு போய் நான் வேற புக்ஸ் எடுத்து எனக்கு அந்த கான்செப்ட் புரியுற வரைக்கும் வெவ்வேறு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். எந்த புக்ல வந்து எனக்கு புரியுற மாதிரி இருந்துச்சோ அதை நான் கிராஸ் பண்ணிட்டு என்னுடைய பிடெக்கை நான் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்க இப்ப லைப்ரரி இருக்கு அப்படின்னு நீங்க தாராளமா லைப்ரரி ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லைப்ரரி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், கூகுள் இருக்கு, கூகுள் தான் வந்து பெரிய லைப்ரரி நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ஏதாவது வீடியோ செஞ்சு போட முடிஞ்சால் போடுறேன். ஸோ இதுக்கு நான் ஃபிஃப்த் ரேங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சிக்ஸ்த் ரேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு சிக்ஸ்த் ரேங்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேசஸ்க்கு இன்னொரு சிக்ஸ்த் ரேங்க் நான் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் ஆன செவன்த் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலர் டிசைனுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எயித்து ரேங்க் தான் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸ்ல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் தான், ரிலேஷன்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் இந்த அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே சறுக்கி விடும் எப்பொழுதுமே. நான் பிடெக்ல இந்த அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கிளியர் பண்றதுக்கு அரியர்லாம் எனக்கு இருந்ததில்லை, அண்ட் மோஸ்ட்லி நான் டிஸ்டிங்ஷன் வாங்கின ஸ்டூடெண்ட் தான். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 out of 10 சிஜிபிஏக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 9.5 இருந்தது சிஜிபிஏ. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் ரொம்பவே வந்து மெனக்கெட்டு படிக்க வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய புக் வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட், இப்போ வரைக்குமே எனக்கு அது டிஃபிகல்ட்டான பார்ட் தான் இந்த அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இதை பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கா அப்படின்றத பத்தி பாருங்க. ஸோ நான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க சொன்னேன், இப்போ கேட் நீங்க வந்து இப்போ பிப்ரவரியில எழுதுறீங்க அப்படின்னா ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 2 months தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், டிசம்பர் ஜனவரி. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எது எதுல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை இன்னும் வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க, புதுசா எந்த சப்ஜெக்டும் எடுத்து படிக்காதீங்க. சப்போஸ் நான் கேட் வந்து இந்த வருஷம் எழுதல 2021 எழுதுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா டாபிக்குமே நீங்க வந்து கவர் பண்ணலாம், எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் டிஆர்பிக்கு இந்த வீடியோ அப்படின்றதுனால டிஆர்பியும் கூட ஹார்ட்லி ஒரு 3 months உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்துடும். ஸோ எனக்கு கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த ரேங்க் அடிப்படையில நீங்க படிங்க, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க வந்து மாத்திக்கங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இல்ல எனக்கு தனித்தனி புக்ஸ் ஆனா ஒரே புக்கா சொல்லுங்க அப்படின்னா ஒரே புக் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தி பப்ளிகேஷன்ல டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு புக் இருக்கு. ஸோ நான் சக்தி புக்ல ஒரு தடவை பார்த்துருக்கேன், மற்ற பப்ளிகேஷன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதனால நான் சக்தி பப்ளிகேஷனை பத்தி சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு எனக்கு தேவைப்பட்டது அந்த புக்கு. ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை கிம் டெத்தா படிக்க வேண்டாம் ஜஸ்ட் நான் ரிவைஸ் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா நீங்க சக்தி பப்ளிகேஷனோடய அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஸோ இதோ இது மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, ஹாவ் அ நைஸ் டே.